நீங்கள் இந்த மரத்தை அவதானிக்கும் பொழுது இந்த இடத்திலே வெள்ளை நிறமான சில சில படைகளை நீங்கள் அவதானிக்கிறீர்கள் அல்லவா. பாருங்கள், இந்த படைகளுக்கு எங்களுடைய உயிரியல் பாடத்திலே என்ன என்று நாங்கள் சொல்லலாம் என்று நீங்கள் எப்போதாவது சிந்தித்ததுண்டா, கேள்விப்பட்டதுண்டா? தரம் பத்தியிலே நீங்கள் உயிர்க்கோளம் என்ற பாடம் படிக்கும் பொழுது இதை பற்றி கருத்திருப்பீர்கள். இங்கே பிள்ளைகளே நீங்கள் அவதானிக்கும் பொழுது இந்த வெள்ளை நிற பச்சை அநேகமாக எல்லா தாவரங்களிலுமே, அதாவது இரவலயத்திலே காணப்படுகின்ற சகல தாவரங்களிலும் மாதிரி இந்த தண்ணீர் மேற்பரப்பில் வளரக்கூடிய ஆற்றலை இவை கொண்டிருக்கின்றன. என்ன பெயர் வச்சிருப்பாங்க இதுக்கு? இதுக்குதான் நாங்கள் லைக்கன்ஸ் என்று சொல்லுகின்றோம். ஏறக்குறைய 15,000 வகைகள் இந்த லைக்கன்ஸிலே இருக்கின்றன பிள்ளைகளே. அதிலே ஒரு வகை தான் இது. நாங்கள் பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த லைக்கன்ஸிலே உருவாகுவதற்கு இரண்டு வகையான அங்கி கூட்டங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு செய்கின்றது. ஒன்று அல்கா, மற்றது பங்கஸ். இப்பொழுது அல்காவும் பங்கஸும் சேர்ந்த ஒரு ஒன்றியவாழ் ஈட்டம், சில நேரங்களிலே சைனோபாக்டீரியா என்று சொல்லுவகின்ற அங்கிகளும் அல்காவுக்கு பதிலாக இங்கே பங்கஸோடு சேர்ந்து இருக்கின்ற சந்தர்ப்பத்தை பார்க்கின்றோம். இந்த ஒன்றியவாழ் ஈட்டத்திலே காணப்படுகின்ற இந்த அல்கா அல்லது பங்கஸ், இந்த இரண்டு வெவ்வேறு வகையான அங்கிகள் இருந்தாலும் அவை இங்கே அல்காக்குரிய இயல்பையோ, உங்களுக்கு தெரியும் அல்காக்குருடைய இயல்புகள் அவை